தூத்துக்குடியில் காதல் தம்பதி கொல்லப்பட்ட வழக்கில் பெண்ணின் தந்தை முத்துராமலிங்கம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 3 நாட்களுக்கு முன்னதாக ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இருவர் திருமணம் செய்து கொண்ட நிலையில் பெண்ணுடைய வீட்டார் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் பெண்ணுடைய தந்தை தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், கைது சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது அபிநயா, நேற்று மாலை வந்து தூத்துக்குடி முருகேசன் நகர்ல காதல் திருமணம் செய்த புதுமண தம்பதியினர் வந்து கார்த்திகா மாரிசெல்வம் தம்பதியினர் வந்து ஒரு கும்பல் வந்து வெட்டி கொலை செஞ்சிருந்தது. ஒரே சமூகத்தை சேர்ந்த இவர்களுடைய காதல் திருமணத்துல விருப்பம் இல்லாததுனால பெண்ணின் உறவினர்கள் வந்து இந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்கிற கோணத்துல போலீசார் வந்து விசாரணை செஞ்சிருந்தாங்க. இது தொடர்பா சிப்காட் போலீசார் வந்து இந்த பெண்ணினுடைய தந்தை முத்துராமலிங்கம், அவர்களது உறவினர் கருப்பசாமி, மற்ற அந்த பகுதியைச் சேர்ந்த பரத் உள்ளிட்ட இந்த 3 பேர் போக மேலும் ஒரு சிலர் அப்படிங்கிற அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தனிப்படை போலீசார் இந்த கொலைகளில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதுல வந்து ஒரு தனிப்படையினர் வந்து கார்த்திகேயனுடைய தந்தை முத்துராமலிங்கத்தை வந்து கைது செஞ்சு தற்போது விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக இன்னும் முழுமையான இந்த தனிப்படையினர் விசாரணை முடிச்சதுக்கு பிறகு இவரை வந்து சிப்காட் காவல் நிலையத்துல ஒப்படைக்க இருக்காங்க. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. முரளி கணேஷ்.